உடனே மக்களே நீங்க வேற கேக்குறது மக்கள் கமிட்டி நாங்க ஹோஸ்ட் இப்ப லேட்டஸ்டா நீங்க ஜாக் ஸ்னைடரோட ஆர்மி ஆஃப் டெட் படம் வந்து கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ அந்த படத்துல வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர் அண்ட் சம அமேசிங்கான கேரக்டர்னு சொல்லலாம் டேட்டர். அவருடைய ஒரு கண்டினியூஷன் ஒரு ப்ரீக்வல் படமா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. உண்மையிலேயே ஒரு சம அமேசிங்கான படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனா படம் பார்க்கும்போது அந்த எஃபெக்டே வரல. சம ஹை பட்ஜெட்ல ஏதோ ஒரு வித்தியாசமா புதுசா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இந்த படத்துக்கு நம்ம ஜாக் ஸ்னைடர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரைட் பண்ணிருக்காரு, டைரக்ஷன் பண்ணல. சோ அவருடைய அந்த மொத்த டான் ஆஃப் நகர்ந்து பண்ணிருக்காங்க. எதுவுமே பக்கத்துல பக்கத்துல இருக்க மாதிரி தெரியல. வழக்கமா நீங்க ஒரு ஹைஸ் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா மேக்ஸிமம் ரெண்டு ஹைஸ் தான் இருக்கும். ஏன்னா செஞ்ச வித்தியத்தை திரும்ப செய்யும் போது அது கண்டிப்பா போர் அடிக்க செஞ்சிடும். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைஸ்ட கூட எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ சொல்லி பாத்தீங்கன்னா உட்காந்து மெனக்கட்டு யோசிச்சு எழுதியிருக்காங்க. அண்ட் ஹைஸ் செய்யும் போது அந்த உள்ள இருக்க லாக்கிங் மெக்கானிசம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ஹீரோ நம்ம டைரக்டரா இருந்தாலும் செகண்டரி ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்லாக் பண்ற அந்த மூணு சேஃப் பாக்ஸஸ் தான் வருது. ஒவ்வொரு சேஃப் பாக்ஸஸ் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. அந்த சேஃப் பாக்ஸஸ் செஞ்ச ஒரு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. ஸோ இந்த கதைகள் ரிவீல் ஆகிற அந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் அதை வந்து விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோட எண்ட விஷயம்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஹைஸ் வரும்போது ஜஸ்ட் வாய் வார்த்தை அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் கண்டிப்பாக ஒத்து நோக்கி கவனிக்கணும். அப்படி ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் புரியாது. விஷுவலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். பட் கொடுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பார்த்து முடிச்சு தான் விடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு படத்தை உங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எங்கேஜிங்காக மாற்றிடுது. அங்கேருந்து மூவ் ஆகிற விஷயம் சில பல எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தேவையான இடத்துல பர்ஃபெக்டாகவே போகிறது இருக்குது. ஹான்ஸ் சிம்மரோட அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல படத்தோட சீன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆயிடுது. சில இடங்களில் மட்டும் அந்த சீனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எலிவேட் பண்ணுது. பட் மோஸ்ட்லி பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் எந்த இடத்துல ப்ளே ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு படத்தோட கதை கூட பர்ஃபெக்டாகவே பிளெண்ட் ஆகிடுச்சு. அது மிக முக்கியமாக அந்த சேஃப் பாக்ஸஸாக அன்லாக் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே விஎஃபெக்ட்ஸும் சரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகியிருக்கு, சூப்பராகவே இருக்கு. ஐ மீன் திரும்ப திரும்ப பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அந்த ஒவ்வொரு மெக்கானிசத்தையுமே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. வேலை மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸஸுக்கும் வித்தியாசம் காமிக்கணும். அதையும் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. இதோட பாசிட்டிவ்ஸ் முடியுது. அப்படியே நெகட்டிவ் சைடு வருவோம். இந்த படம் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஹைஸ்ட் படமாகவும் இல்லை, ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ஜாம்பி படமாகவும் இல்லை. ஸோ ரெண்டுத்தையுமே கலந்து ஒரு வித்தியாசமான படமாக பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்த்துருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ஜாம்பி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த படத்தில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த சீக்வன்ஸ்
ஸ்டோரிஸை நீங்கள் தூக்கினா கூட இந்த படத்துக்கு அது எந்த ஒரு வேல்யூமே சேர்க்கலாம். மேபி சில பல அந்த தியரிஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம், பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் இறந்துருவார், ஐ மீன் டெக்னிக்கலாக ஆர்மி ஆஃப் டெட்டில் வந்து செத்து போயிடுவார். ஸோ அவருக்கு இதோட இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இந்த படத்தில் அவருக்கு ஸ்டோரி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ சிம்பிளாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத படமாக தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் சொல்லப்பட்டிருக்க அந்த ஸ்டோரி அந்த ஒரு டைம் பாஸ் எலிமெண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இந்த படத்தில் வந்து அந்த ஜாம்பி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தேவையே இல்லை. ஜஸ்ட் பேசிக்கலாக இது ஒரு ஹைஸ் மூவிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், பட் இவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி ஜாம்பி எலிமெண்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாமல் வேணும்னே திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹைஸ்ட் சைட்லேயாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ரொம்பவே பேசிக்காக இருக்கு. நீங்கள் நிறைய ஹைஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயுமே அவங்க மாஸ்டர் பிளான் போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்பவே செக்யூரிட்டி அதிகமாக இருக்க பேங்க்குள்ளே நுழைஞ்சு அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டு ஓடி வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. ஒரு பெரிய பெரிய பேங்க் இருக்குது, பெரிய பெரிய சேஃப் பாக்ஸஸ் இருக்குது, ஆனால் பேங்க்குள்ளே யாருமே இல்லை. கொரோனாக்காக எல்லாருமே பிரிச்சு பிரிச்சு இருக்காங்க போல, உள்ள யாருமே இல்லை. அழகாக ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க, 50 மில்லியன் 100 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டப்பையில் தூக்கி போட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஐ மீன் யோசிச்சு பாருங்க, 50 மில்லியன் 100 மில்லியனா ஒரு வீடு அளவுக்கு காசே அடிக்க வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் இவங்க ரெண்டு கட்டப்பையில் தூக்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க. என்ன ரங்கா இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கேன். ஸோ இதில் அந்த ப்ரோட்டகனிஸ்டோட மோட்டிவ் ஜஸ்ட் அந்த வால்ட்டை அன்லாக் பண்ணணும், அவ்வளோதான். அவருக்கு அந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தேவையே படலை. அவருக்கு அந்த வால்ட்டு அந்த 4 வால்ட்டையுமே தேடி கண்டுபிடிச்சி அன்லாக் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அண்ட் அந்த கதையை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிடுறாங்க, பட் இருந்தாலும் ஒரு நியாய வேணாமாடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வால்ட் எல்லாத்தையுமே அசால்ட்டாக அன்லாக் பண்ணிடுறாரு, ஜஸ்ட் காதை வச்சு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவி அன்லாக் பண்ணிடுறாரு. பெருசாக வித்தியாசமாக எதுவுமே பண்ணலை. ஸோ ப்ரீவியஸ் படத்துலேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட நோட்ஸ் எடுப்பார், என்னென்னமோ பண்ணுவார், பட் இந்த படத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலோட்டமாக காதை வச்சு திருகி ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்குள்ளேயுமே அதை பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. ஸோ விஎஃப்எக்ஸ் சைடில் மட்டும் அந்த லாக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் இன்னும் பெட்டராகவே அந்த லாக் மெக்கானிசமே டிசைன் பண்ணியிருக்கலாமோ அப்படி தான் எனக்கு வந்து தோணிச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லை, 3 லாக்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் காது வச்சு திருக்கி அன்லாக் பண்ணிடுறாரு. அது கொஞ்சம் ரிப்பீட்டிவாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த ஹைஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேரடி மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ 2 வால்ட்டாக வச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கேன். ஸோ உங்கள் ஹைஸ்ட் படத்தை ஒழுங்காக சொல்லலை, அதே மாதிரி ஜாம்பி படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கன்வே பண்ணலை. ரெண்டுத்துக்கும் மீடியாக்காராக ஒரு ஆவரேஜான படமாக தான் இது வந்துருக்கு. அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, 5 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் ஆர்மி ஆஃப் தீஸ். அதில் டைட்டர் அந்த ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கேன், மற்றவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு சைட் ஆக்டர்ஸ் பற்றி தான். அவங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு சொல்லி பெருசாக ஒன்றுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே பாசிட்லி அத்தனை படங்களை வருவாங்க போல. ரொம்பவே கிளீஷியவான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சது கண்டிப்பாக கொரீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் நான் முன்ன பின்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா யாராக இருக்கும் சொல்லி மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. இந்த கேரக்டரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேபி யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் இவங்களை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் கூட வரலாம். பட் இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே கிளீஷியவான கேரக்டர்ஸ். ஹைஸ்ட் மூவியில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி கேரக்டர்ஸாக தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்மி ஆஃப் தீஸ் இருக்க இதையும் தாண்டி கண்டிப்பாக இவங்க எல்லாருமே துரத்துறதுக்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, ஸோ அதுவும் ரொம்பவே கிளீஷியவான கேரக்டர். வழக்கமாக ஹைஸ்ட் மூவியில் ஒரு போலீஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இவரும் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து இப்படி பண்ணுவான் பார், அடுத்து இப்படி ஏமாறுவான் பார் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மெயின் கேரக்டர் தாண்டி மற்ற எல்லா கேரக்டருமே செம்ம கிளீஷியவாக இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக எமோஷனலாக முடிக்க பார்த்துருக்காங்க. அந்த எமோஷன் வந்து நம்ம கூட பெருசாக சிங்க் ஆகலை, ஏன்னா நம்மளுக்கு தான் ஒரிஜினல் எண்டிங்கே தெரிஞ்சிருமே. பட் நீங்கள் ஆர்மி ஆஃப் டெட் பார்க்காம இந்த படத்தை வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஆர்மி ஆஃப் டெட் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே பிடிக்கும். அந்த கேரக்டர் உங்களால் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் டெப்த் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஆல்ரெடி ஆர்மி ஆஃப் டெட் பார்த்துருக்க அந்த சமயத்தில் இந்த படம் எமோஷனலாக நம்ம கூட வந்து அட்டாச் ஆகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு தேவையில்லாத படமாக தான் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இது ஸ்னைடரோட அந்த டான் ஆஃப் டெட் யூனிவர்ஸுக்கு நிறைய புது கேரக்டர்ஸ் கண்டிப்பாக